கர்த்தருடைய பரிசுநாம திருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் இந்த நாட்களிலே கனி கொடுங்கள் என்கிற தலைப்புக்கு கீழாக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பல காரியங்களை குறித்து ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். நாம் மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமோ அதே போல மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி போன வாரத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து மத்தேயு 7வது அதிகாரத்தில் 13-14 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இடுக்கமான வாசல், அகலமான வாசல் என்று சொல்லி இரண்டு வாசல்களை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அகலம் அல்லது விசாலமான வாசல், இடுக்கமான வாசல், அதன் வழியாய் உட்பிரவேசியுங்கள், அகலமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வேண்டாம், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், அகலமான வாசல், அதன் வழியாய் நீங்கள் பிரவேசிக்க வேண்டாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இடுக்கமான வாசல், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்றும், அகலமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்றும் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அகலமான வாசல் அது கேட்டுக்கு போகிறது, இடுக்கமான வாசல் அது ஜீவனுக்கு போகிற வாசல் என்று சொல்லி இந்த வசனங்களிலே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். முந்தின வசனத்திலே நான் வாசித்தது போல, மற்றவர்கள் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கும் செய்யுங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுத்தார். இதை தொடர்ந்து சொல்கிறார், அதில் இருக்கிற கடினமான ஒரு தன்மையை பார்த்து அப்படிப்பட்ட காரியத்தை செய்வது ஒரு இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பது போல இருக்கிறது. எனக்கு மற்றவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற அந்த காரியத்தை நான் மற்றவர்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவது அது ஒரு இடுக்கமான வாசல். இந்த வசனத்திலே அநேக அர்த்தங்கள் அடங்கியிருக்கிறது. இன்றைக்கு எல்லா விதமான அர்த்தங்களையும் நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாவிட்டாலும் ஒரு சில காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த வாசிக்கிற இந்த வசனத்தை வைத்து ஒரு அருமையாக ஒரு படம் வரைந்து அதை விளக்குவது உண்டு. இது 1860 ஆண்டுகளிலேயே இந்த படம் வரையப்பட்டு இந்த படத்தை வைத்து மீண்டும் மீண்டுமாய் தேவனுடைய வழிகளை விளக்கும்படிக்காக பிரசங்கம் பண்ணினது உண்டு. இன்றைக்கு நாம் இந்த படத்தை வைத்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் பார்க்க வேண்டுமானால் அது மிகவும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். நாம் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் இதிலே கற்றுக்கொள்ளும்படிக்காய் நான் கர்த்தர் உதவி செய்வாராக. அகலமான வாசல், இடுக்கமான வாசல், அகலமான வாசல் அது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது, இடுக்கமான வாசல் அது பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது, அகலமான வாசல் அதன் வழியாய் அநேகர் பிரவேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம், இடுக்கமான வாசல் வழியாய் ஒரு சிலர் பிரவேசிக்கிறதை இந்த படத்துல நமக்கு படமாய் சித்தரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அகலமான பாதை அது எல்லா விதமான இச்சைகளையும் செய்து கொள்ளலாம், எல்லா விதமான கொடூரமான வழிகளையும் செய்து கொள்ளலாம், எப்படி செய்தாலும் ஒன்று பிரச்சனை இல்லை என்று சொல்லி போகிற ஒரு பாதை, இடுக்கமான பாதை, அது இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை நெருக்கிக் கொள்ளுகிற ஒரு பாதையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் இப்படி இருக்கணும்,
அப்படின்னு சொல்லி கேட்போமானால் அது அது ஆரம்பத்தில் அல்ல, அது முடிவில் அதற்கு அர்த்தம் இருக்கிறதை நாம் நிச்சயமாய் கற்றுக்கொள்ளலாம். அது அகலமான வாசல், குறுகலான வாசல், அகலமானது அது விரிவும் விசாலம், அதிலே போகிறவர் அநேகர் என்று சொல்லி சொல்லப்பட்ட அது இஷ்டம் போல வாழ்வதற்கு எல்லாருக்கும் இது சாதாரணமாய் புரிந்து கொள்ளும். ஆனால் இடுக்கமான வாசல், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் கூட சிலர், பிரவேசிக்கிறவர்கள் எவ்வளவு பேர்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. ஹல்லேலூயா! இதுதாங்க பரலோகத்துக்கு போற பாதை, இதுதான் நல்லது நன்மையான பாதை அப்படின்னு சொல்லி, இப்படி இடுக்கமான ஒரு பாதை இதுதான் சரி என்று சொல்லி கண்டுபிடிக்கிறது கூட கொஞ்சம் பேர். ஹல்லேலூயா! ஆனால் அகலமான பாதையை எல்லாரும் எளிதாய் கண்டுகொள்வார்கள். சிறு பிள்ளை பிறந்த நாள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் இந்த அகலமான பாதை தங்களுடைய சொகுசுக்காக, தங்களுடைய நன்மைக்காக, தனக்காக தனக்காக என்று சொல்லி வாழ்கிற இப்படிப்பட்ட ஒரு அகலமான பாதை, அது எல்லாரும் கண்டுகொள்கிற ஒரு பாதை. எல்லாரும் கண்டுகொள்வது மாத்திரமல்ல, எல்லாரும் போகிறது, அநேகர் போகிற பாதை. ஆனால் இந்த இடுக்கமான பாதை, அதன் வழியாய் போவது எவ்வளவு கடினம், அது இடுக்கம், அது இடுக்கம் என்பதனாலே அதுல ஒரு கடினமான ஒரு காரியமா இருக்கிறது. கடினமா இருக்கிற இந்த பாதையை கண்டுபிடிப்பவர்களே சிலர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வாசலுடைய தன்மை, அகலமான வாசல், விரிவு, விசாலம், அதுல இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயமும் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுல போகிறவர்கள் அநேகர். இது இடுக்கமான பாதை, அதுல இடுக்கம், நெருக்கம், அது இப்படிதான் வாழணும், இப்படி குறைஞ்சிருக்கணும், இதுக்கு மேல பண்ணிடக்கூடாது, நம்ம இந்த காரியத்தை மாத்தி செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இடுக்கமான ஒரு பாதை, அது நெருக்கமான ஒரு பாதை, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சில. ஹல்லேலூயா! அந்த அகலமான பாதையினுடைய முடிவு தான் நாம் பார்க்கிறோம், அது கேட்டுக்கு போகிற பாதை. குறுகலான பாதை, அது ஜீவனுக்கு போகிற பாதை. கேடு என்று சொல்லி சொல்வது இங்கே நரகத்தையும், அந்த இரண்டாம் மரணம் என்று சொல்லி சொல்லப்படுகிற நரகத்தை அது காண்பிக்கிறது. ஹல்லேலூயா! ஜீவன் என்று சொல்லி சொல்வது பரலோக ராஜ்யத்தை அல்லது நித்திய ஜீவனை. இந்த உலகத்திலே நாம் மரித்தாலும் மீண்டும் உயிரோடு எழுந்து வந்து தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அங்கே காண்பிக்கிறது. நாம் அகலமான பாதையில் பிரவேசிக்காதபடிக்கு குறுகலான பாதையிலே பிரவேசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா! நாம் இதை தான் வேதத்தில் மீண்டும் மீண்டுமாய் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நாம் எதை தெரிந்து கொள்ளலாம்? இந்த உலகத்தில் எந்த வழியை தெரிந்து கொள்ளலாம்? ஹல்லேலூயா! இந்த அகலமான பாதையா அல்லது இடுக்கமான வாசலா? அகலமான வாசலா, இடுக்கமான வாசலா, எதை நாம் தெரிந்து கொள்ளலாம்? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா! நாம் இடுக்கமான வாசலை கற்றுக்கொள்வோமாக. அங்கே சுவிசேஷகன் நின்று ஹல்லேலூயா இந்த பாதையை குறித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா! இயேசுவே வழி என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா! இங்கே அகலமான பாதையில் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒருவரும் பிரசங்கிக்க தேவையில்லை, எல்லாரும் அதை தெரிந்தது. அது வழியாய் போகிறவர்கள் அநேகர். இடுக்கமான வாசலில் பிரவேசிக்கும்படிக்கு இங்கே சுவிசேஷக நின்று அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா! இதில் வழியாய் போனால் நமக்கு ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா! அது இயேசு கிறிஸ்துவின் வழியாய் போகிற ஒரு பாதை என்று சொல்லி அதை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா! ஆனாலும் அதை கேட்டு புரிந்து கொள்கிறவர்கள் சிலர் என்று சொல்லி வேத வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். நான் ஒரு சில உதாரணங்களை நான் வேதத்திலிருந்து இந்த அகலமான பாதைக்கும் இடுக்கமான பாதைக்கும் அந்த வாசலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நான் உணர்ந்து கொள்ளும்படிக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆபிரகாம் லோத் என்ற அந்த இரண்டு பேரும் சகோதரர்கள். அவர்கள் ஒரே இடத்தில் குடியிருந்தார்கள். அவர்கள் இருவரும் தேவனை விசுவாசிக்கிறவர்கள், நீதிமான்கள். ஹல்லேலூயா! அவர்கள் இருவரும் தேவனை விசுவாசித்து தங்களுடைய சொந்த இனத்தையும் ஜாதியையும் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் காண்பித்த தேசத்திற்கு வந்தவர்கள். அவர்கள் இரண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் பணக்காரர்கள். அநேக ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் அவர்கள் கழுதைகளும் இருந்தது.
அப்படி இருந்த நாட்களிலே அவர்கள் இருவரும் ஒரே இடத்தில் குடியிருந்தும் வந்தார்கள். ஆனால் அவர்களுடைய ஆடுகள் பெருகின நாட்களிலே அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்தில் குடியிருக்க முடியாதபடிக்கு அங்கே இடுக்கம் உண்டாயிற்று. அவர்களுடைய மேய்ப்பர்களுக்குள்ளாக வாக்குவாதங்களும் சண்டைகளும் ஏற்பட ஆரம்பித்தது. அப்பொழுது ஆபிராம் என்கிறவர், அவர் பெரியவர், லோத்து சிறியவர். ஹலலியா, லோத்து ஒரு வழியிலே ஆபிரகாமுக்கு, லோத்து ஆபிரகாமனுடைய அண்ணன் மகன். எனவே அவன் ஆபிராம் அங்கே லோத்தை பார்த்து அங்கே சொல்லுகிறதை நாம் ஆதியாகமம் 13:9-10 நாம் வாசிக்கிறோம். ஆபிராம் லோத்து இடத்துல சொல்லும் பொழுது, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இந்த வசனங்களை நாம் நன்றாய் ஆராய்ந்து கற்றுக்கொள்வோமாக. எனக்கு இடம் வேணும், எனக்கு நிறைய ஆடு இருக்குது, எனக்கு இந்த இடத்துல எனக்கு வேணும், நீ வந்து விலகிப்போ அப்படின்னு சொல்லி சொல்லாதபடிக்கு அவன் மற்றவர்களுக்கு அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதாவது நீங்க சொல்லுங்க நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொல்லுங்க, இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீங்க சொல்லுங்க என்று சொல்லி விட்டு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஹலலுயா. நாமும் இந்த நாட்களிலே இதை நன்றாய் உணர்ந்து கொள்வோமாக. மற்றவர்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேனோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்வதே அது இடுக்கமான வாசல். ஹலலுயா. என்ன ஆயிற்று இப்படி சொன்ன உடனே, என்ன ஆயிற்று? 10 வாசிக்கிறோம், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொரிந்தனதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராயும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. லோத்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அப்பா, ஆபிராம் சொன்னாரு, இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஹல்லேலூயா. இப்போ லோத்து வந்து திரும்பவும் அதே வார்த்தைகளை ஆபிராம் சொல்ல, ஆபிராம் அண்ணன் நீங்களே சொல்லுங்க, நான் எந்த பக்கம் போகணும்னு சொல்லி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு பதிலாக லோத்து உடனடியாக அவன் முடிவு பண்ணுகிறதை பார்க்கிறான். அவன் போய் வெளியே சுத்தி பார்த்துட்டு அவனுக்கு தெரியும் அந்த கிழக்கு பக்கம் இருக்கிற அந்த யோர்தான் நதி பக்கம் அது நீர்வளம் பொரிந்தினது, அது செழிப்போன இடம், அந்த இடத்திற்கு போகலாம் என்று சொல்லி அங்கே நதியின் பக்கமாக இருக்கிற செழிப்பான இடத்தை அங்கே தெரிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே 11 வாசிக்கிறோம், அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு. ஹல்லேலூயா. சமபூமியில ஒரு பக்கம் நீங்க இருந்துக்கோங்க, சமபூமியில இன்னொரு பக்கம் நான் இருந்துக்கிறேன், மேடான மலைகள் நிறைந்த பக்கத்துல நீங்க இருந்துக்கோங்க, கோய் ஒரு பக்கத்துல நீங்க இருந்துக்கோங்க, நான் இன்னொரு பக்கத்துல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லல பாருங்களேன். அந்த வசனத்துல வாசிக்கிறோம், அவன் அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனார். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முழுவதையும் தெரிந்து கொண்டு அவன் செய்கிற அவர் செய்கிறது பாருங்க. ஆபிராம் சொல்றது, நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன், நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம ரெண்டு பேரும் பக்கத்துல தள்ளி போயிருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி, ஆனால் இவன் சமபூமி தான் நல்ல பூமி. ஹல்லேலூயா. இது மேடுகளும் மலைகளும் நிறைந்த இந்த பகுதி, அது மேடும் பள்ளவுமாய் இருக்கிறது, இது கஷ்டமான பூமி. ஹல்லேலூயா. எனக்கு கஷ்டமான பூமி வேண்டாம், நல்ல பூமி வேணும், நல்ல பூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு. ஹல்லேலூயா. அவன் சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நாம் இப்படிப்பட்ட காரியத்துல நாம் தெளிந்தவர்களாய் மாறுவோமாக. இது பொருள் ஆசையை குறிக்கிறது, எனக்கு முழுவதும் வேண்டும், நல்லதெல்லாம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி சொல்வதற்கு இடம் இல்லை, அங்கே நல்லதெல்லாம் எனக்கு வேண்டும். இதைதான் அங்கே இப்படி அந்த லோத்து பிரிந்து போனான். லோத்து நீதிமான் தான், தேவனை விசுவாசிக்கிறவன் தான். ஹல்லேலூயா. ஆனாலும் தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் அகலமான பாதையா இடுக்கமான பாதையா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இயேசுவை தெரிந்து கொண்டேன், நல்லது அருமையான பிள்ளைகளே. ஹல்லேலூயா.
நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நல்லது, ஹல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் இடுக்கமான பாதையை தெரிந்து கொள்வோமாக, ஹல்லேலூயா. இது வழி விசாலமா இருக்கிறது, இது எளிது இந்த பாதை, இப்படி போனால் நமக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொல்லி தம் நம்முடைய வசதியை மாத்திரம் பார்க்காதபடிக்கு மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய கற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13வது அதிகாரம் அதே அதிகாரத்தில் 14-17 வசனங்களிலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி பாருங்கள். 14வது வசனத்தில், லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திற்கு வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியையும் எண்ணக்கூடும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எந்த மட்டோ அந்த மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அருமையான பிள்ளைகளே, தேவன் எவ்வளவு நன்மை செய்கிறது பாரு. நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்வீர்களானால் தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அவர் இப்பொழுது அந்த சமபூமியை லோத்துக்கு கொடுத்தேன் என்று சொல்லி சொல்லவில்லை. ஹல்லேலூயா. லோத்து தெரிந்து கொண்டு போனான் சமபூமி. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், இந்த பூமி பார்க்கிற இந்த பூமியின் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எல்லாம் உனக்கு தான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாமும் இன்றைக்கு இடுக்கமான வாசல் வழியாய் போக கற்றுக்கொள்வோமாக. அன்றைக்கு கேட்ட நாளிலே அது லோத்துக்கு அகலமான இடம் சமபூமி நல்லா இருக்கிறது என்று சொல்லி பெருக்கப்பட்ட அந்த காரியத்தை தெரிந்து கொள்வது மிகவும் எளிதாக இருந்தது. ஆபிராமுக்கு அன்றைக்கு அவங்க வீட்டில் ஒருவேளை பேசியிருக்கலாம், என்ன இவர் முட்டாள்தனம் மாதிரி பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. முட்டாள்தனம் மாதிரி பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த ஆடுகள் இவ்வளவு மேய்க்கிறதுக்கு சரி சரியா சமமா பங்கு போட்டிருக்க வேண்டாமா? நீ நியாயமா பேசுறவங்க கூட சரியா பங்கு போட்டிருக்க வேண்டாமா? எல்லா பக்கமும் அங்க அந்த சைடும் நல்ல சமபூமியிலையும் பாதி, ஹல்லேலூயா, அங்க மேட்டும் மலைப்பகுதியிலையும் பாதி அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேரு ஆபிராமை ஒருவேளை கிண்டல் செய்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஆபிராம் சொன்ன காரியங்கள் செய்த காரியங்கள் நன்மை என்று சொல்லி விளங்குகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இடுக்கமான வாசல்களை தெரிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நாம் முடிவு செய்யும் பொழுது நாம் இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்வோமாக. இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற வேத வசனங்களை கற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, நாம் இந்த நாளிலே மலை பிரசங்கத்திலே கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் உணர்ந்தவர்களாக நாம் அதின்படி செய்வோமாக. ஹல்லேலூயா. வேதத்திலே தொடர்ந்து நாம் அநேக உதாரணங்களை பார்க்கலாம். இந்த நாளில் இன்னும் ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் தாவீதினுடைய தெரிந்து கொள்ளுதலை நாம் பார்ப்போம். நாம் எதை தெரிந்து கொள்வோம்? அகலமான வாசல், இடுக்கமான வாசல், எதை தெரிந்து கொள்ளலாம்? தாவீதுக்கு சவுல் அதே அநேக பிரச்சனைகளை கொடுத்து கொண்டது. அவனுடைய சவுல் தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவன் இராணுவத்தோடு, ஹல்லேலூயா, அங்கே தனியா இருக்கிற அந்த தாவீதோடு கூட இருக்கிற ஒரு 600 பேர் அவங்கள்ட்ட பெரிய யுத்த பலம்லாம் ஒண்ணும் கிடையாது. இவனோ ஒரு நாட்டினுடைய படையோடு கூட படையை முழுவதும் திரட்டி கொண்டு அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி தேடி தேடி அழைகிறான். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நாள் தேடி இருக்கும் பொழுது அங்கே சவுல் ஒரு இடத்துல தூங்கி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதும் அவனோடு கூட அபிசாய் என்று சொல்லி சொல்லுகிற அவனுடைய வேலைக்காரனும் சேர்ந்து, ஹல்லேலூயா, தைரியம் கொண்டவர்களாக அந்த சேனைகளுக்கு மத்தியிலே படுத்திருந்த சவுல் பக்கம் வரைக்கும் வந்தார்கள். எல்லாரும் தூங்குகிறார்கள் ராத்திரியில், மிகவும் டயர்டா இருந்திருப்பார்கள் போலும். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல அங்கே அபிசாய் சொல்லுகிறான், ஹல்லேலூயா, அங்கே 1 சாமுவேல் 26 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கிற அபிசாய் சொல்லுகிறதை, அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சிட்டா பாருங்க. இவ்வளவு நாள் நம்மளை விரட்டிக்கிட்டு வந்தவன், ஹல்லேலூயா, அவன் இன்னைக்கு வசமா கையில மாட்டிக்கிட்டான், ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் 1 குத்தாக நிலத்திலே உருவ குத்தட்டுமா என்றான். ஹல்லேலூயா. அப்பொழுது தாவீது சொல்லுகிறதை தொடர்ந்து வாசிக்கிற 9வது வசனம், தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே,
கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்த மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். ஹல்லேலூயா. பழிவாங்குதல் ஒரு அகலமான பாதை. எப்படி ஒரு பொருள் ஆசை எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களோ அது எப்படி ஒரு அகலமான பாதை என்று சொல்லி சொல்லப்படுகிறதோ அதே போல பழிவாங்குதலும் ஒரு அகலமான பாதை. நான் ஆபிராம் ஒரு நாளும் லோத்து சமபூமியை தெரிந்து கொண்டபடியினாலே ஆபிராம் ஒரு நாளும் அவன் மேல் விரோதம் வைப்பதில்லை. ஹல்லேலூயா. விரோதம் வைப்பதில்லை. ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அப்பா, நாமும் இதே போல இடுக்கமான வழிகளை தெரிந்து கொள்வோமாக. அவன் சொல்லுகிறதை நாம் வாசிப்போமானால் அதை 1 Samuel 26:24-25 தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே அவன் குகையிலே ஒரு நாள் இதே போல சவுல் மாட்டிக்கொண்டு தன்னுடைய கையிலே அகப்பட்ட பொழுது அவனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை அவன் வெட்டி கையிலே வைத்து கொண்டவனாக அவனிடத்தில் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறான். ஹல்லேலூயா. 24 1 Samuel 26:24 இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் எனக்கு பார்வைக்கு அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருந்ததினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். ஹல்லேலூயா. தாவீது எப்படி சத்ருவாகிய சவுனுடைய ஜீவனை அருமையா எண்ணினானோ அது அருமை. ஹல்லேலூயா. சத்ரு என்று சொல்லி சொல்லுகிறவருடைய ஜீவனும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையினுடைய தேவைகளும் அருமையானது. தனக்கு அவர்கள் தீமை செய்கிறபடினாலே அவர்கள் செத்து போனால் நலம் என்று சொல்லி நினைப்பதல்ல. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் எப்படி என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்தது உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதானால் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிற தேவன் நமக்கு நன்மை செய்வார். எப்படி லோத்தினுடைய விருப்பத்துக்கு ஏற்றது போல ஆபிராம் விட்டு கொடுத்தாரோ, ஹல்லேலூயா, அப்பொழுது தேவன் ஆபிராமுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். அதே போல இன்றைக்கு தான் சவுளுடைய வாழ்க்கையை உயிரை ஜீவனை அவன் அருமையா எண்ணினானோ அதே போல தேவன் தாவீதுடைய ஜீவனை அருமையா எண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்த அப்படிப்பட்ட ஒரு நன்மையை நாம் செய்வோமாக. அவன் இப்படி செய்தபடியினாலே ஒரு அந்த அடுத்த வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். அந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சவுல் சொல்லுகிற வார்த்தை, சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி வந்தான். எரிச்சல் நிறைந்தவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. எப்படியாலும் கொன்று போட வேண்டும். அப்படி வந்த அந்த சவுல் சொல்லுகிற வார்த்தை, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க அருமையான பிள்ளைகளை, சத்ரு கூட தாவீதை ஆசீர்வதிச்சுட்டு போறான். ஹல்லேலூயா. சத்ருவாகிய சவுல் தாவீதை குறித்து, தாவீதே, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், எவ்வளவு ஆசீர்வாதம் யாரு வாயிலிருந்து வருது? சத்ருடைய வாயிலிருந்து வருகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இடுக்கமான வாசல் வழியாக நாம் பிரவேசிப்போமாக. செய்யும் பொழுது அது கஷ்டம், ஆனால் அதற்கு பின்பாக பெரிய ஆசீர்வாதம், ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்வது கஷ்டம். ஹல்லேலூயா. நல்ல சமாரியனை போல நாம் இரக்கம் செய்வோமாக, மற்றவர்களுக்கு இறங்குவோமாக. ஏன் இறங்க வேண்டும் என்று சொல்லி கேட்பதற்கு பதிலாக இரக்கத்தை தெரிந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. இரக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். ஐயோ, இவங்களுக்கெல்லாம் இறங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்வதற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா இறங்குனா அவங்க செய்கிற கொடுமையான காரியங்கள் அதிகம். ஹல்லேலூயா. அங்கே தாவீது சவுலுக்கு அவனுடைய ஜீவனுக்காக இறங்கினான். ஹல்லேலூயா. ஆனா சவுல் மீண்டுமாய் அவனை கொலை செய்யும்படிக்கு புறப்பட்டு வருகிறான். ஹல்லேலூயா. ஆனாலும் தாவீது தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலிருந்து ஒரு நாளும் மாறவில்லை. ஹல்லேலூயா. நாம் தெரிந்து கொள்வோமாக, இரக்கத்தை செய்வதை தெரிந்து கொள்வோமாக, இடுக்கமான வழியை தெரிந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. அது ஏதோ இடுக்கமான வழியின் வழியாய் போவது வசதி என்று சொல்லி நிச்சயமாய் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இடுக்கமான வழியை நாம் தெரிந்து கொள்வோமாக, ஏனென்றால் அதனுடைய முடிவு ஜீவன்.
ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக தேவன் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறார். லோத்து பிரிந்து போன பின்பு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். சவுல் சவுலுக்கு விரோதமாய் தாவீது கையை நீட்டாமல் அவனை குத்தி போடாமல் இருந்தபடியினாலே தேவனுடைய பார்வையிலே தாவீனுடைய உயிர் ஜீவன் அருமையாயிருந்தது. ஹல்லேலூயா. சவுளுடைய உயிர் தேவனுடைய பார்வையிலே அருமையாயில்லை. ஹல்லேலூயா. நாம் அதே போல நாம் மற்றவர்களை மேல் இரக்கத்தை தெரிந்து கொள்வோமாக, இரக்கம் செய்வதையே தெரிந்து கொள்வோமாக. நாம் கலாத்தியர் 5:14-15 வசனங்களிலே போன வாரத்தில் வாசித்ததை நாம் மீண்டுமாய் நமக்குள்ளாக உறுதிப்படுத்திக் கொள்வோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, கலாத்தியர் 5:14-15, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். நம்முடைய வீட்டுக்குள்ளாகவே எனக்கு எனக்கு நான் நான் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை கடிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எனவே அகலமான வாசலா குறுகலான வாசலா தெரிந்து கொள்வோமாக, இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. மற்றவர்கள் மேல் அன்பு கூறும்படிக்கு தெரிந்து கொள்வோமாக. நாம் போன வாரத்தில் வாசித்தது போல இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக இருக்கிறார். 1 பேதுரு 2:21-23 வசனங்களிலே நமக்கு மாதிரியை வைத்திருக்கிறார். அங்கே வாசிக்கிற 1 பேதுரு 2:21-23 வசனங்களிலே, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் நமக்கு மாதிரியை வைத்து போன இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சிலுவையின் வழியாய் போகிற பாதையை அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாமெல்லாம் பிழைக்கும்படிக்காக, எனவே தேவன் அவரை பிழைக்கும்படிக்கு பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் மரித்தாலும் அவர் உயிரோடு எழும்படிக்கு பண்ணினார். ஏனென்றால் அவர் நம்முடைய ஜீவன், நமக்கு ஜீவன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை கொடுக்கத்தக்கதான அப்படிப்பட்ட இடுக்கமான வழியை தெரிந்து கொண்டபடியினாலே. ஹல்லேலூயா. அங்கே அவருடைய ஜீவன் முதலாவது உயிர்த்தெழுந்தது. ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து அந்த பேதுரு 1 பேதுருவின் 2:22 வசனத்தில் வாசிக்கிற, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. இடுக்கம். ஹல்லேலூயா. எல்லாம் நெருக்கப்படுறாங்க, ஆனால் அந்த இடத்துல பாவம் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. ஏற்கனவே சவுளை போல, தாவிதை போல. ஹல்லேலூயா. அவன் ஏற்கனவே உயிருக்காக நெருக்கப்பட்டு அவன் அலைந்து திரிந்து காடுகளுக்குள்ளாக ஒளிந்து கொண்டிருக்கிற நெருக்கத்தின் மத்தியிலும், ஹல்லேலூயா, பாவம் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. பாவம் செய்ய மாட்டேன். என்னுடைய ஆடுகள் பிழைக்குமா பிழைக்காதா, அதுக்கு தேவையான ஆகாரம் கிடைக்குமா கிடைக்காதா, என்னுடைய சொத்து பெருகுமா பெருகாதா என்று சொல்லி கேள்விக்கு மத்தியிலேயே, ஹல்லேலூயா, ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ உனக்குரியத நீ எந்த பக்கம் போறியோ நான் அடுத்த பக்கம் போறேன், எனக்கு நல்ல பக்கத்துக்கு பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. ஹல்லேலூயா. அவன் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. இயேசு கிறிஸ்து அதே போல செய்தார். அவரை எத்தனையோ பேர் ஏளனமாய் நிந்தித்து பேசின நேரத்திலும் அவர் பாவம் செய்யவில்லை, வஞ்சனை காணப்படவில்லை. அங்கே 23 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. நாமும் அதே போல இயேசுடைய மாதிரியை நாம் பின்பற்றுவோமாக. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் தம்முடைய மரணத்திற்கு முந்தின நாள் ராத்திரியிலே, ஹல்லேலூயா, அங்கே நிற்கும் பொழுது யூதாஸ்காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படிக்காக வந்த அந்த நேரத்திலே, சிநேகிதனே என்னத்திற்காய் வந்திருக்கிறாய் என்று சொல்லி அவர் கேட்ட அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே வாசிக்கிறோம் மத்தேயு 54 வரைக்கும் வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். ஹல்லேலூயா.
தன்னை பாதுகாக்கும்படிக்கு பட்டயத்தை எடுத்து போராட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட பாதையை கூட இயேசு கிறிஸ்து எடுக்காதபடிக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து சொல்லுகிறார் 53, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயோ? அல்லேலூயா. 12 கோடி தேவதூதர்களை இந்த நேரத்தில் நான் கேட்டால் அனுப்ப மாட்டாரா? அவர் அனுப்புவார். அல்லேலூயா. ஆனாலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார், இந்த பாடுகளுக்கு நடுவிலே போக வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம். இடுக்கமான வழியிலே போவதை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் எனக்காகவும் நம் ஒவ்வொருவருக்கா நமக்காக அவர் அப்படிப்பட்ட ஒரு பாதையை தெரிந்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். அது அந்த நாளே நாம் அதே போல நாம் செய்வோமாக. கர்த்ததாமே, நாமும் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பதை, ஹலலுயா, பிரவேசிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன். Hallelujah. Amen. Amen.